गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आळ्वारुगळ्वाळि अरुळिच्चयल्वाळि ताळ्वादुमिल् कुरवर्दां वाळि एळ्वारुमुय्य अवर्गळुरैत्तवैगळ्दां वाळि செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமான் அருளிய விசேஷ ஞானத்தினாலே அந்த எம்பெருமானே அடையத்தகுந்தவன். அவனை விட்டு பிரிந்திருக்கின்ற இந்த பொல்லாத உலகத்திலே இருக்கின்ற இருப்பு அது உடனே கைவிடத்தக்கது என்று உணர்ந்து கொண்டார் நம்மாழ்வார். அவனை உடனே அடைய வேணும் என்று துடிக்கிறார். அந்த துடிப்பெல்லாம் தான் பாசுரங்களாக வெளிப்படுகின்றன என்று பார்த்து வருகிறோம். அதிலே திருவாய்மொழி ஆராம்பத்தினுடைய முதல் திருவாய்மொழியிலே உடனே எம்பெருமானை அடைந்து விட வேண்டும் என்ற துடிப்பின் காரணமாக தாம் ஒரு நாயக்கி நிலையை அடைந்து அவனிடத்திலே பறவைகளை தூது அனுப்புகிறார். இவர் தூது அனுப்பியது செவிப்பட்டவுடனே எம்பெருமான் இவர் இருக்கிற இடத்திற்கு ஓடித்தான் வந்தான் இவருக்கு காட்சி தருவோம் என்று. ஆனால் அந்த நிலையிலே ஆழ்வார் தம்மை ஒரு கோபிகையாக பாவித்து கொண்டு அவனிடத்திலே ஊடல் கொண்டு பேசுகின்றார். அவன் மெத்தன வந்தான் என்று மின்னடையார் சேர்கண்ணன் மெத்தன வந்தான், மிகவும் தாமதித்து வந்தான், தாழ்த்து வந்தான் என்று நினைத்து ஆழ்வார் அவனிடத்திலே கோபித்து கொள்ளுகிறாராம். நாயக்கி நிலையிலே அவனை கதவடைத்து தள்ளுகிறார். நீ போ என்று அவனை தள்ளுகிறார். ஆனால் அப்படி தள்ளி வார்த்தை சொன்ன ஆழ்வாரையும் கூட எம்பெருமான் என்ன பண்ணினான், தன்னுடைய சாமர்த்தியத்தாலே அவரை தன்னோடு சேர்த்து கொண்டு விட்டான். அதுதான் அவனுடைய அந்த செயற்கரியை செய்யக்கூடிய ஒரு பெரிய சாமர்த்தியம். அதை நினைத்தவாறே ஆழ்வாருக்கு மிகவும் ஆச்சரியமாக அந்த எம்பெருமானுடைய அந்த ஆச்சரியமான குணங்களை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது போலும். ஆகையினாலே ஆராம்பத்தினுடைய மூன்றாம் திருவாய் மொழியிலே ஆழ்வார் என்ன சொல்கிறார் என்றால், அந்த எம்பெருமானுடைய சேராச்சேர்த்தியான குணங்கள், அதாவது சேரமாட்டோம் என்று சொன்ன தன்னையும் சேர்த்து கொண்டு விட்டான் அல்லவா, இதுபோல அவன் சேராதவைகளான வஸ்துக்களை எல்லாம் தன்னிடத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும் அவனே தன்னிடத்திலே தன்னுடைய நிர்வாகத்தின் கீழே கொண்டிருக்கிறான் என்று அவனுடைய அந்த பெருமைகளை அனுபவிக்க தொடங்குகிறார் இந்த ஆராம்பத்தினுடைய மூன்றாம் திருவாய் மொழியிலே. அதிலே மூன்றாம் பாட்டு, அந்த மூன்றாம் பாட்டிலே என்ன தெரிவிக்கிறார், கீழ்ப்பாசுரத்திலே அந்த திருவிண்ணகர் நகர் என்று அந்த எம்பெருமான் திருவிண்ணகராகிற நகரிலே எழுந்தொழி இருப்பவன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் தண்டமும் தன்மையும் தழலும் நிழலும் என்றெல்லாம் அவனை சொன்னார். அடுத்தபடியாக இப்பொழுது மூன்றாவது பாட்டிலே அவனை என்ன சொல்கிறார் என்றால், ஞானம் அஞ்ஞானம் இரண்டும் கூட அவனிட்ட வழக்கு என்று தெரிவிக்கின்றார். கரமம் நாடுகளும் ஞானமும் மூடமுமாய் நிகரில் சூழ் சுடராயிருளாய் நிலனாய் விஷம்மாய் நகரமாடங்கள் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் புகர்கொள் கீர்த்தி அல்லால் இல்லை யாவர்க்கும் புண்ணியமே. நகரமும் நாடுகளும் என்று தெரிவிக்கின்றார். இது இப்படிப்பட்ட ஒரு கருத்து மிகவும் பண்டை காலத்திலே இருந்த ஒரு கருத்து என்றே நாம் சொல்ல வேண்டும். அந்த காலத்திலே நகரம் என்றால் அது மிகவும் பரபரப்பாக இருக்கும். அந்த இடத்திலே எப்பொழுதும் எல்லோரும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள். எல்லாரும் முக்கியமான விஷயங்களெல்லாம் சிறந்த அறிவு பெற்றவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் அந்த மாதிரியான நிலைக்கு கூட ஒரு சொல் தமிழிலே சொல்லப்படுகிறது, நாகரிகம் என்று சொல்லுவார்கள். நாகரிகம் என்றால் என்ன என்றால், நகரத்திலே எது இருக்குமோ அதற்குத்தான் நாகரிகம் என்று பெயர். சம்ஸ்கிருதத்திலே சொல்லுவதானால் நகரே பவம் நாகரிகம் என்று சொல்லுவார்கள். அந்த நாகரிகம் என்கிறது நகரத்திலே தான் இருக்குமாம், ஒரு காலத்திலே கிராமங்களிலே கிடையாது. ஏனென்னால் அந்த காலத்திலே இப்படிப்பட்ட இந்த வசதிகள் கிடையாது அல்லவா. ஆகையினாலே நகரத்தில் இருப்பவர்கள்
மிகவும் பரபரப்பான சூழ்நிலையிலே பல பல விஷயங்களை அறிந்து கொண்டு அப்படி மிக்க அறிவு பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் கிராமத்திலே இருப்பவர்கள் என்றால் அவர்கள் எந்தவித பரபரப்பும் இல்லாமல் மிகவும் அமைதியான சூழலிலே இருப்பவர்களாகினாலே பல விஷயங்களை பற்றின அறிவு அவர்களுக்கு இல்லாமலே கூட இருக்கலாம். இன்றைக்கு கூட வார்த்தைகள் சொல்லுவதுண்டு, ஒருத்தன் அறிவிலே குறைந்தவனாக இருந்தால் அவனை என்ன சொல்கிறார்கள், பட்டிக்காட்டான் என்றும் கிராமத்தான் என்றும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சில பேர் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் இந்த காலத்திலே இல்லை என்று நாம் கொள்ள வேண்டியதுதான். அது ஒரு காலத்திலே அப்படித்தான் இருந்தது. அதனால் இங்கே நகரமும் நாடுகளும் என்ற நகரம் அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் என்றால் குக்கிராமம் என்று சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட மிகவும் ஒதுக்குப்புறமான இடங்கள், அதுவும் இரண்டும் பகவானுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறது என்கிறதுக்காக சொல்லுகிறார். அதற்கு மேலே ஞானமும் மூடமுமாய் அந்த நகரத்திலே இருப்பது ஞானம் என்றும் கிராமத்திலே இருப்பது மூடம் என்றும் அது ஒரு காலத்திலே இருந்த கொள்கையாகினாலே அதையே சொல்லுகிறார் என்றே நாம் கொள்ளலாம். அப்படி அறிவாயும் இருக்கிறான், அறிவு இல்லாத தன்மையும் அவனாலே தான் நமக்கு உண்டாகின்றன என்று நாம் கொள்ளலாம். அல்லது தன்னுடைய அடியவர்களுக்கு உயர்ந்த அறிவை கொடுக்கிறான், தன்னுடைய அடியவர்கள் அல்லாதவர்களை அவன் அப்படியே வைத்திருக்கிறான் என்று நினைக்கும்படியாக ஞானமும் மூடமுமாய். அதற்கு மேலே நிகரில் சூழ் சுடராய், நிகரில் சூழ் என்றால் மிகவும் பிரகாசிக்கின்ற அப்படி சூழ்ந்து கொண்டிருக்கிற, சுடராய் என்னால் மிகப்பெரிய ஒளி என்று ஒளியாயும் அவன்தான் இருக்கிறான். அதற்கு மேலே இருளாய் என்றால் இருட்டாயும் அவன்தான் இருக்கிறான் என்றால் அந்த ஒளியை ஏற்படுத்துபவனும் அவன்தான், இருட்டை ஏற்படுத்துபவனும் அவன்தான் என்று. அதற்கு மேலே நிகரில் சூழ் சுடராய் இருளாய் நிலனாய் விசும்பாய், நிலன் என்னால் அது பூமியை குறிக்கிறது, விசும்பு என்னால் அது ஆகாசத்தை குறிக்கிறது, இது இரண்டுக்கும் என்ன வேற்றுமை என்று சொன்னால் இது கண்ணாலே பார்க்கக்கூடிய பொருளாய் உருவத்தோடு கூடியதாயிருக்கிறது நிலன் அந்த பூமி என்கிறது, ஆனால் ஆகாசம் என்கிறது அது உருவற்றது, ஆகினாலே அது அரூபமாயிருக்கிறது, இது சரூபம் ரூபத்தோடு கூடியது அது ரூபம் இல்லாதது. ஆனால் இரண்டையும் தனக்கு உடமையாக உடையவனாக அந்த விருத்த விபூதிகத்துவம் என்று சொல்லும்படியாக இரண்டையும் தனக்கு சேராச்சேர்த்தியானவற்றை தான் கொண்டிருக்கிறான். அப்படி நிகரில் சூழ் சுடராய் இருளாய் நிலனாய் விசும்பாய், சிகர மணிமாடங்கள் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தபிரான் என்று மணிமாடங்கள் ஓங்கி இருக்கக்கூடிய திருவிண்ணகரிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவனுடைய புகழ்கோள் கீர்த்தி அல்லால் இல்லை, அவனுடைய கீர்த்தியை தவிர யாவருக்கும் உயர்ந்தது புண்ணியம் என்றால் அப்படி அவனுக்கு அவனை கொண்டாடுவது, அவனை தோத்திரம் செய்வது தவிர வேறு யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் இல்லை என்பதை இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். உணர்ச்சி பிரிவன் இவையாய் எண்ணமாய் மறப்பாய் உண்மையாய் இன்மையாய் அல்லாய் மாடங்கள் சோழ் திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் கண்ணனின் அருளே கண்டு கொண்மின்கள் கைதவமே. புண்ணியம் பாவம் என்று சொல்லுகின்றார். புண்ணியம் பாவம் எல்லாம் எம்பெருமானாலே தான் ஆளப்படுகின்றன. நாம் ஒருத்தன் நல்ல காரியத்தை செய்தோமானால் இவன் இந்த பலத்தை அடையட்டும் என்று எம்பெருமான் தானே நினைப்பிட்டு வைத்திருக்கிறான். ஆகையினாலே புண்ணியமும் அவன்தான் பாவமும் அவன்தான். ஒருத்தன் தீய காரியத்தை செய்தால் அதற்குரிய தண்டனையை அவன் அடையட்டும் என்று அதுவும் எம்பெருமான் தான் சங்கல்பித்து வைத்திருக்கிறான். ஆகையினாலே புண்ணியம் பாவம், புண்ணியத்தின் பயனாக நமக்கு வேண்டிய வஸ்துக்கள் கிடைக்கின்றன. ஆகா அதை தான் புணர்ச்சி நாம் சேருவது. பிரிவு என்னால் நாம் செய்த பாவத்தின் பயனாகத்தான் நமக்கு வேண்டிய வஸ்துக்களும் கூட நம்மை விட்டு அகன்று விடுகின்றன. ஆகா புணர்ச்சி பிரிவு என்னால் இதுவும் எம்பெருமானுடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கிறது. அதற்கு மேலே எண்ணமாய் மறப்பாய், நினைவும் பகவானுடைய அனுகிரகம்தான், மறப்பு என்னால் அதுவும் பகவானுடைய அனுகிரகம்தான், அதுவும் கூட பகவானுடைய ஆளுகையின் கீழே தான் இருக்கிறது. உண்மையிலே சொல்லப்போனால் சில கெட்ட விஷயங்களை மறக்கும்படி அவனே செய்தால் அது நமக்கு நன்மையாக விளைகிறது, அல்லது நல்ல விஷயங்கள் கூட சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற சமயத்தில் மறந்து போகிறது என்னால் அதற்கு என்ன காரணம், என்னால் எல்லாம் எம்பெருமானுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறது. ஆயினால் எண்ணமாய் மறப்பாய், அதற்கு மேலே உண்மையாய் இன்மையாய், உண்மை என்றால் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான், இன்மை என்றால் அது இல்லாதவை என்று அல்லனாய். இப்படி எம்பெருமான் இருக்கிறானே அவன் எங்கே இருக்கிறான் என்னால் திருவிண்ணகர் நன்னகரிலே, அந்த திருவிண்ணகர் எப்படிப்பட்டது, திண்ணமாடங்கள் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தபிரான். அந்த திருவிண்ணகர் சேர்ந்தபிரான் யார் என்றால் அவனை கண்ணன் என்று சொல்லுகின்றார். உண்மையிலே அங்கே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான் உப்பிலியப்பன்
ஒப்பிலியப்பன் என்றெல்லாம் சொன்னாலும் அவன்தான் கண்ணன், அவனுடைய இன்னருளே கண்டுகொண்மீன்கள், இதெல்லாம் எல்லாம் அவனுடைய இன்னருளாலே நமக்கு புண்ணியம் அடைகிறது என்றால் அதுவும் அவனுடைய இன்னருளாலே, நமக்கு ஞானம் நன்றாக ஏற்படுகிறது என்றால் அதுவும் அவனுடைய இன்னருளாலே, நமக்கு மறப்பின்மை அதாவது அவனை பற்றின நினைவு ஏற்படுகிறதுன்னா எல்லாம் அவனுடைய நினைவாலே தானே, அவனுடைய சங்கல்பத்தாலே தானே. ஆகையினாலே என்ன தெரிவிக்கிறான்னா கண்டு கொண்மீன்கள் என்று சொல்லி கைதவம், கைதவம் என்றால் இது நான் சொல்வது கைதவம் கைதவமே என்கிறார். இது பிரிநிலை ஏகாரமாக கொண்டு இது பொய்யோ பொய்யல்ல உண்மை என்றே அப்படி நினைத்தும்படி நினைக்கும்படியாக இது பொய் அல்ல இது கைதவம் அல்ல என்று ஆழ்வார் அருளி செய்கிறாராம். கைதவம் செம்மை அருமை வலுமயமாய் மெய் பொய்யுளமை முதுமை புதுமை வளமயமாய் செய்ததன் மதில் சோழ் திருவிண்ணகர் சேர்ந்த பிரான்காவு கண்டீர் பெருந்தே உடமோ உலகே. கைதவம் என்று ஒரு வார்த்தை, கைதவம் என்றால் பொய் என்று சொல்லலாம், அல்லது கைதவம் என்றால் கோணலானவை என்றும் சொல்லலாம், எல்லாம் சிலது வளைந்து கிருத்திரிமமாக இருக்கக்கூடியவை. செம்மை என்றால் நேர்மையாக இருப்பவை. ஆக நேர்மைக்கு எதிர்த்தட்டு எதுவோ அதுதான், நேர்மை அல்லாதது எதுவோ அதுதான் கைதவம். ஆக எம்பெருமான் நேர்மை அல்லாததாயும் இருக்கிறான் நேர்மையுமாயும் இருக்கிறான் என்று சொன்னால் நேர்மை அல்லாதவர்களாய் இருப்பவர்களையும் அவன்தான் நியமித்து ஆளுகிறான், நேர்மை உடையவர்கள் யாவரோ அவர்களையும் அவன்தான் நியமித்து ஆளுகிறான். ஆக கைதவம் செம்மை கருமை வலுமை கருப்பு என்னால் கருத்த நிறத்தை உடையவனாயிருக்கிறான் ஓர் அவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே. அதே சமயத்தில் கிருத்தயுகத்திலே அவன் அவதரிக்கிற பொழுது அவன் எப்படி இருக்கிறான் என்றால் வெளுத்த நிறத்தை உடையவனாயிருக்கிறான். ஆஹா கருமை வலுமையுமாய் மெய் பொய் மெய்யாயும் இருக்கிறான் பொய்யாயும் இருக்கிறான் இளமை முதுமை இளமை முதுமைக்கு நிர்வாகக்கன் அவன்தான். அதற்கு மேலே புதுமை பழைமை என்று புதுமையாயிருக்கிற வஸ்துக்கள் பழமையாயிருக்கிற வஸ்துக்கள் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறவன் அவன்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் செய்த திண்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் என்று திண்மையான மதிலாலே சூழப்பட்ட அந்த திருவிண்ணகரிலே எழுந்தொழுதியிருக்கிற பிரான் அவன் பெய்த காவு கண்டீர், அவன் பெய்த காவு என்னால் தன்னுடைய கையாலே தண்ணீர் ஊற்றி வளர்த்த தோட்டம் போல இருக்கிறதென்றோ பெருந்தேவுடை மூவலகு. இந்த மூன்று லோகங்களும் எம்பெருமானாலே வளர்க்கப்பட்ட தோட்டம் போலே அவனுக்கு மிகவும் இனியதானவை என்று இந்த உலகங்கள் அத்தனையும் எம்பெருமானாலே ஆக்கப்பட்டவை என்றே இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். இன்னும் ஆழ்வாருடைய அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.